Hi, welcome to Learn With Me. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Why do coins have reeded edges? Reeded edges னா ஒண்ணு இல்ல, காயின்ஸை சுத்தி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல அந்த எட்ஜ்ல, அது நேம் தான் reeded edges. நம்ம இந்த பேட்டர்னை நிறைய காயின்ஸ்ல பார்த்திருப்போம், மெயினா 5 ரூபி காயின்ஸ்ல எல்லாம் இந்த சைடுல இந்த reeded edges இருக்கும். ஏன் இந்த மாதிரி இந்த காயின்ஸ்ல எல்லாம் இருக்குன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏதோ டிசைனுக்காக இதில் அப்படி பேட்டர்ன் போட்டிருக்காங்கன்னு நினச்சிட்ருப்போம், பட் அதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. ஓல்ட் ஏஜ் பீரியட்லலாம் வந்து இருந்த காயின்ஸ்லாம் அப்போ சில்வர் கோல்டு காயின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இருந்த சில்வர் காயின்ஸ்லலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்காது. நிறையா பீப்புள் அந்த பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காயின்ஸை சுற்றி இருக்க எட்ஜஸை ஷேவ் பண்ணி சில்வர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காயினை அப்புறமா வேறு யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் வாங்குறப்போ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறையா சில்வர் கோல்டு அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க சேர்த்து வச்சுட்டு பின்னாடி யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஷேவ் பண்ணி எடுத்து வச்ச காயின்ஸையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது வேற யார்ட்டையாச்சும் அவங்க ஒரு கடையில் கொடுத்து மாத்தினா அந்த கடைக்காரவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரீடட் எட்ஜஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ்லாம் சில்வர் இல்லைனாலுமே இதை ஒரு ட்ரெடிஷ்னலாகவே இந்த டிசைன் பேட்டர்ன் போடுறதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் ஐக்கான்.